ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்டி 15 வெர்ஷன் 2. ஸோ வண்டி ஓட்டும் போது எப்போ ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ ஹே நண்பா, நான் மகேஷ், வெல்கம் டு டோனி ட்ராக்ஸ். நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பலர் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு எம்டி 15 பற்றி டீட்டெயிலான ரிவ்யூ தரேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேதா மோட்டர்ஸ் நம்மளுக்கு இந்த பைக்கை ரிவ்யூக்கு கொடுத்ததுக்காக. அண்ட் இவங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா முத்துக்கடை ராணிபேட் அண்ட் வேலூர்லேயும் ஒரு ஷோரூம் இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வண்டியோட கீ, எம்டி 15. ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம டயருக்கு வந்துடலாம். இந்த டயர் பார்த்தீங்கன்னா 100x80 17-inch டியூப்லெஸ் டயர். டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 282 mm. அண்டு இது ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் கோல்டன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் டைப். அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு டிஆர்எல்ஸ் ரெண்டு இருக்குது. தென் எம்டி 15 ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட் பொசிஷன் வந்து ஹெட்லைட் கீழேருந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலதுலலாம் வந்து மேலே வரும். ஸோ மேலே வச்சாங்கன்னா அந்த பாடியோட ஃப்ரண்ட் லுக்கே வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட் வைக்கும் போது அது மறைஞ்சிரும். பட் இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க, இது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு சைட்லையுமே இங்கே ஏபிஎஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சைடில் பார்த்தீங்கன்னா யமகாவோட ஒரு லோகோ அண்டு இங்கே எம்டி 15 அங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியான லுக்கை தருது. செகண்ட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு எல்சிடி ஃபுல் டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி 15 உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் கனெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆப், பேட்ரி, ஃபோன், எஸ்எம்எஸோட லோகோ இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் கனெக்டாக இருக்கா இல்லையான்றதுக்கான லோகோ இருக்குது. அப்புறம் அந்த பேட்டரி எதோடுதுன்னா நம்ம ஃபோன் பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு காமிக்கும். அப்புறம் மெசேஜ் அண்ட் கால் அலர்ட் காமிக்கும். தென் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் டைம், இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண அமுத்தணும்னா அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்றதை இங்கே பார்த்துக்கலாம். தென் ஆவரேஜாக எவ்வளோ கிலோமீட்டர், தென் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஓடோ மீட்டர் இங்கே இருக்குது. தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டரோட வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் பொசிஷன் லைட், தென் இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் லைட், டர்ன் இண்டிகேட்டர் சன் லைட், கீழே வந்து ஐபீம், தென் ஏபிஎஸோட ஒரு வார்னிங் லைட் கொடுத்துருக்காங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 liters. ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸில் நீங்கள் கரெக்டாக ஒரு 50-60 வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா அரௌண்ட் 45-50 வந்து தாராளமாக தரும். தென் நெக்ஸ்ட்டு சீட் பார்த்தீங்கன்னா சீட்டோட பொசிஷனும் நல்லாயிருக்கு. பட் எம்டி 15 ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க பின்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா பில்லியன் ரைடர் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்குது இதில் எப்போவுமே. இது ஒரு எம்டியில் டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ரைடரோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு சீட் லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. தென் இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 155 cc. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 18.4 PS. தென் டார்க் பார்த்தீங்கன்னா 14.1. அண்ட் இது வந்து 10,000 RPM ரன் ஆகும். தென் 6-speed கியர் பொசிஷன். தென் அப்படியே பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்இடி டைல் செட்டப் கொடுத்துருக்காங்க. தென் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் இருக்குது. தென் இப்போது பேக் டயர் சைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 140x70 டியூப்லெஸ் 17-inch டயர். அண்டு பின்னாடியும் ஒரு டிஸ்க் இருக்குது. அண்டு ரியர் டயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் கிடையாது, வெறும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். ஸோ இது சைட் ஓவராலாக சைட் வியூ. தென் இப்போது ஹேண்டில் பாஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஸ்விட்ச். தென் இந்த சைடு ஹை பீம், லோ பீம், அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா பாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டி இல்லாமல் ஹாரன் கீழே இருக்கும், டேர்ன் இண்டிகேட்டர் மேலே இருக்கும். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹாரன் மேலே கொடுத்துட்டு டேர்ன் இண்டிகேட்டர்ஸை கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா
கூலிங் சிஸ்டம் வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின். ஸோ கீழே இங்கே இருக்கு, அது பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். ஸோ லாங் டிரைவ்லாம் நம்ம கண்டிப்பாக எந்த பயமே இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம். தென் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை இங்கே யமஹால நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு. எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரொஜெக்டர் லைட் உங்களுக்கு ஏரியது நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ண ஆன் பண்ணும் போது இந்த டிஆர்எல்ஸ் மட்டும் தான் ஏறியும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொஜெக்டர் செட்டில் வந்து ஏறிய மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டரி சேவுக்கான நல்ல ஆப்ஷன். ஸோ வண்டியோட ஓவரால் லுக்கு நான் இப்போ அப்படியே உங்களுக்கு தந்துட்டேன். ஸோ ஓவரால் இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து கொஞ்சம் கூப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம டிரைவ் பண்ணி வண்டி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ வண்டி இப்போ டிரைவ் பண்ணிவிட்டு இது வண்டி கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குது, பிக்கப்லாம் எப்படி இருக்குது, தென் வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக ரிவ்யூ நான் இப்போ தரேன். ஸோ வாங்க அப்படியே வண்டி ஓட்டலாம். இப்போ நான் டிரைவ் பண்ணிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா வித் பில்லியனோட டிரைவ் பண்ணுறேன். தென் இங்கேருந்து இப்போ நம்ம இந்த ரோ சர்வீஸ் லைன்லேருந்து கனெக்ட் ஆகிட்டு என்எச்சில் கனெக்ட் ஆகிடலாம். ஸோ வண்டி ஓட்டும் போது எப்போயும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சரி வாங்க இப்போ வண்டி எப்படி இருக்குன்னு ஓட்டி ஆள் பார்க்கலாம். ஸோ வண்டி வந்து ஸ்பீடோமீட்டர் கனெக்ட் பண்ணல, நல்ல பிக்கப் இருக்குங்க இது லக்ஸா, ஏன்னா இதில் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால் பிக்கப் ஜாஸ்தியாக இருக்குது. நான் எந்த ஸ்பீடில் போகிறேன் இப்போ அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியல, அரௌண்ட் ஒரு 80 to 90 போயிட்டுருப்பேன், 80 போயிட்டுருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோ வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. இந்த ஸ்பீடுக்கு வந்து வைப்ரேஷன் இல்லை. ஸோ இது வந்து அந்த வண்டி குட்டியாக ஓட்டுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. சந்து குந்தெல்லாம் சும்மா அசால்ட்டாக எடுத்துன்னு போகலாம் அந்த மாதிரி இருக்கு. வண்டி வந்து இப்போ 7000 ஆர்பிஎம் கிட்ட நான் டச் பண்ணியிருக்கேன், ஆனால் அப்போ கூட இந்த வைப்ரேஷனால மேபி 9-10 போகும்போது எனக்கு வைப்ரேஷன் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வெயிட் கம்மி, இதில் அதனால் ஸ்பீடாக போகும்போது கண்டிப்பாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். இப்போ வண்டியோட ஆர்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எத்தனை நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்துகிட்டு
சிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக எல்லா வண்டியிலும் ஆர்என் மேலே வச்சுட்டு இப்போ இது இவங்க ஏன் இப்படி வச்சாங்கன்னு தெரில, இது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா ஆர்என் கீழே இருக்கும். சரி, நான் இதில் வந்து கீழே அமுத்தினா இண்டிகேட்டர் தான் பட்டன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது, ஆர்என் மேலே இருக்குது. ஸோ இது வண்டி வாங்கி ஒரு ஃபியூ மந்த்ஸில் செட் ஆகும் வாங்கினேன் உங்களுக்கு. இப்போ கூட எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அந்த ஆர்என் பட்டன், நான் இவ்வளோ தூரம் சொல்லியுமே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, ஏன்னா செட் ஆகும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு தான். ஆனால் வண்டியோட பிக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே த்ராட்டில் கொடுத்த உடனே அந்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இது கம்பேர் பண்ணிங்கன்னா பழைய எம்டி வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் கம்மி தான். ஏன்னா இவங்க அப்டேட் BS6 பண்ண பண்ண அந்த பவர் அண்ட் டார்க் கொஞ்சம் கம்மி ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். அண்டு வண்டி பார்த்திங்கன்னா இப்போது தேர்ட் கியரில் கூட அந்த ஒரு இடித்து இடித்து போகிற மாதிரி இல்லை, தேர்ட் கியரில் கூட கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. ஃபோர்த் கியரில் ரன் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது, அதில் அந்த லேக் வரும். பட் தேர்ட் கியரில் நார்மலாக உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கொடுக்குது. ஐயோ, இந்த ஆர்என் பட்டனும் இண்டிகேட்டர் பட்டன் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்க சீரியஸாக. அண்ட் இதில் வந்து ஓவர் டேக்லாம் கொஞ்சம் தைரியமாக பண்ணலாம், ஏன்னா வண்டி இங்கே த்ராட்டில் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த தைரியத்தில் நம்ம சேஃப்டியை கரெக்டாக பார்த்துட்டு போகலான்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் போகலாம். ஸோ வண்டியோட ரைட் ட்ரைவ் பார்த்துருப்பீங்க, ஹைவேஸில் எப்படி இருக்குது, தென் சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாட் பேட், நல்லா தான் இருக்குது. பட் என்ன ஒன்றுனா இந்த ஆர்என்னும் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த செட்டப்பில் ஓட்டுறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பழகிற பெல் ஐக்கன் பண்ணுங்க. இதே போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ், எந்த வண்டியோட ரிவ்யூ வேணும்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.